ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் வழங்கும் அமலாக்கினேனே மற்றும் ஷர்வானந்த் நடிக்கும் கனம் வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி உங்கள் அபிமான திரையரங்குகளில். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. பொன்னியின் செல்வன் ஆடியோ ரிலீஸ்ல ஜெயம் ரவி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். நான் நிறைய பேசணும்னு வந்தேன், ஆனால் எல்லாமே மறந்து போச்சு. அதுக்கு காரணம் ஐஸ்வர்யா, லக்ஷ்மி மேம் எல்லாரும் தமிழில் பேசி என்ன ஆச்சரியப்படுத்தி நான் என்ன பேசணும் அப்படிங்கிறதையும் மறக்க வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்போதான் கமல் சார் சொன்னது அவருக்கு ஞாபகம் வந்துச்சா என்னன்னா, அப்போதான் கமல் சார் சொன்னது ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லி அப்போதான் கமல் சார் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வந்ததா சொல்லியிருக்காரு. இந்த ரோல் எனக்கு ஏன் கிடைக்குது அப்படின்னு நான் நினைக்கும் போதே ரஜினி சார் சொன்ன டைலாக் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. உனக்கு கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காதது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு. அது மாதிரி எனக்கு இந்த ரோல் கிடைக்கணும்னு இருந்திருக்கு, கிடைச்சிருக்கு அப்படின்னு ரஜினி சார் ஸ்டைல அந்த டைலாக ஜெயம் ரவி சொன்னது ரொம்பவே ஈர்ப்பா இருந்தது அந்த ஸ்டேஜ்ல. இந்த படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப கடினமா அவங்களோட உழைப்பை போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட நன்றி அப்படின்னு ஜெயம் ரவி சொன்னாரு. மணி சாரும் நாங்களும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம், நடிச்சிருக்கோம், இந்த படத்துல வாழ்ந்திருக்கோம், இந்த படத்தை உங்க கையில கொடுத்துருக்கோம், நீங்க கண்டிப்பா பார்த்து ஜெயிக்க வைங்கன்னு ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். பொன்னியின் செல்வன் பார்ட் 1 ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்ல எல்லாரும் வந்திருக்கோம். இப்போ எனக்கு திருப்பி ஷூட்டிங் போன மாதிரி இருக்கு. எல்லாரையும் பார்த்து அதை பற்றி தான் பேசிகிட்டே இருந்தோம். எப்படி இது ஒரு இயலாத காரியத்தை வந்து மணி சார் எடுத்து 155 வந்து 2 முடிச்சிருக்காரு. இன்னுமே வியப்பாக இருக்குது அதை பற்றி யோசிக்கும் போது. கண்டிப்பாக இது இந்த மாதிரி ஒரு க்ரூ இல்லைன்னா, இந்த ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாரும் இல்லைன்னா, இந்த ஒத்துழைப்பு இல்லைன்னா, ரஹ்மான் சார் இல்லைன்னா, ரவிவர்மன் சார் இல்லைன்னா சொல்லிகிட்டே போகலாம். அவங்கெல்லாம் இல்லைன்னா இதை பண்ணியிருக்க முடியாது. இந்த ஒரு மிகப்பெரிய சினிமா இல்லை, நானும் பார்த்தா இருக்கேன், பொன்னியின் செல்வனாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடை பல பேருக்கு கிடைக்காத ஒரு மேடை, அது எங்கள் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல ஆண்டுகள் தமிழ் மக்கள், தமிழ் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தருணம். இந்த படம் வரப்போகுது, இந்த படத்தில் நாமும் ஒரு அங்கமாக இருக்கும் அப்படிங்கிறது அவ்வளோ பெருமையாக இருக்குது. மற்ற படங்கள் ஒர்க் பண்ணும்போது கூட சிந்தனைகள் வெளியில் போயிட்டு வரும். இந்த படம் ஒர்க் பண்ணும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாலும் சரி, ரூமுக்கு போனாலும் சரி, எப்பவும் அந்த சிந்தனை வந்து அந்த படத்து மேலேயே இருக்கும். அந்த எல்லாருக்குமே அதே உணர்வு தான் இருந்துச்சு. ஸோ அதை இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து அதோடய ட்ரெய்லர் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதோடய பாடல்கள் வந்து லைவாக ராமன் சார் ப்ளே பண்ண போகிறாரு. தமிழ் சினிமாவில் இருக்கிற முக்கால்வாசி ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட தமிழ் இண்டஸ்ட்ரி இங்கே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த தலைமுறையில் பொன்னியின் செல்வன் செய்ய முடிஞ்சது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெருமை. உங்க அன்பு எப்பவுமே தேவை. நன்றி. இல்ல, இந்த படத்துல எல்லாம் இல்ல, படத்துல எந்த கதாபாத்திரமும் நீங்க கம்மியா சொல்ல முடியாது. ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பின்னாடி எல்லா கதை, இந்த பாதி கதாபாத்திரங்கள் உண்மையா வாழ்ந்த மனிதர்கள், பாதி கதாபாத்திரங்கள் வந்து கற்பனை கதாபாத்திரங்கள், ரெண்டையும் கலந்து எழுதுறது அவ்வளவு சுவாரஸ்யம், அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் எந்த கதாபாத்திரம் எடுத்தாலும் சவாலாக தான் இருக்கும். அது முக்கியமாக வந்தியத்தேவன் எல்லா கதாபாத்திரையும் சந்திக்கிற ஒரு கதாபாத்திரங்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேச முடியாது. அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து உடல் மொழியிலிருந்து நம்ம பேசுகிற மொழியுமே மாறும். ஸோ அது பெரிய சவால் தான். அதுவும் இல்லாமல் 1000 எடுத்த கதைகள் எதுவுமே இல்லை, நமக்கு அந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ரெஃபரன்ஸ் இல்லாமல் அந்த அந்த கதையை படித்து அந்த கதையை ஏற்படுத்துகிற உணர்வை மட்டுமே உள்வாங்கிட்டு நம்ம பண்ணணும். அதில் ஜெயமோகன் சாருடைய வசனங்களும் சரி, மணி சாருடைய டைரக்ஷன், அவருடைய பார்வை, இந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கணும், 3 இருக்காங்கன்னா 3 வேற வேற மாதிரி இருப்பாங்க. அது அவரோட வடிவமைப்பு தான், நிறைய சொல்லக்கூடாது. பாருங்க, தேங்க்யூ. இல்ல, அது சோழர் தூதுவனா பண்ணிடுவா, நீங்க கதையே நான் புரிஞ்சிக்கவே இல்லைங்க. 1000 வருவோம், நீங்க கதையை புரிஞ்சுக்கிட்டு வாங்க, அப்புறமா பேசுவோம். ஆமா, இல்ல அதுக்கு எதுக்கு எதுவும் ஒப்பிடுதல இல்ல. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை.